ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் நாடோடி பசங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாகர்கோவிலில் நாகராஜா திடலில் ரிலையன்ஸ் மாலோட ஆப்போசிட்டில் வந்து டிஸ்லைன் லேண்டுன்னு சொல்லிக்கிட்டு பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நாடோடி பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க. பொருட்காட்சி திடலுக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிக்கிட்டு டிக்கெட் கவுண்டர் ஏரியாவுக்கு வந்துட்டோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் போட்டிருந்தாங்க. எனக்கும் ஆசிஃபுக்கும் சேர்த்து 100 ரூபாய் ஆச்சு. வாங்க பாருங்க டிக்கெட்டை. நம்மளோட டிக்கெட் நம்பர் பார்த்தீங்கன்னா 390 and 391. எதுக்காக நம்பர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வர 5000 நபர்களுக்கு கலர் மீன் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு மெஹந்தி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதேமாதிரி டேட்டூவும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. இவங்களோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டைகர், டைனாசரஸ், குரோக்டைல், எஸ்ஆர், ஏபிஜே அப்துல் கலாம், டோரா பூச்சி, டால்ஃபின், எலிஃபென்ட், பாண்டா, விங்ஸ்னு வச்சுருந்தாங்க. நிறைய குழந்தைங்க ஆர்வமாக சார் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய ஃபோட்டோ முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நம்ம உள்ளாடி போயிட்டோம். உள்ளாடி பார்த்தீங்கன்னா கலர் மீன் கண்காட்சி வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் 50 போட்டிருந்தாங்க. அதில் கோல்டு ஃபிஷ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஹெட்டு பெருசாக இருக்கிற மாதிரி கலர் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா டைகர் இருந்துச்சு, டெலஸ்கோப் இருந்துச்சு, கௌரா இருந்துச்சு, ஏஞ்சல் இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்க்கு, கப்பீஸு இப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. இந்த ஃபிஷ் கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீன் மட்டும்தான் கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அப்புறமா ஃபிஷ் டேங்கெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு வேண்டி வச்சுருந்தாங்க. இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீ ஃபிஷ் வாங்குறதுக்காக அவங்க டிக்கெட்டை கொடுத்து இங்கே வந்து வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. பக்கத்துலேயே அடுத்த ஸ்டெப் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஃப்ரீ மெஹந்தி, அதாவது குழந்தைகளுக்கு மட்டும்தான் போட்டு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. முன்னாடி வெளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெஹந்தின்னு மட்டும்தான் போட்டிருந்தாங்க. உள்ளாடி பார்த்து பார்த்தா தான் தெரியும் அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போட்டு கொடுக்குறாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கண்காட்சி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பேக்ரவுண்டெல்லாம் நீட்டாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்தோம். நாங்கள் போன ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால இன்னும் டெக்கரேஷன் முடியலைன்னு நினைக்கிறேன். கடைகளும் அதிகமாக வரல பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அப்போந்தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய கடைகள்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் மட்டும்தான் வந்து ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளையாடி ப்ரைஸ் வாங்குறாங்க பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சில ரிங்கு போட்டு விளையாடுற ஒரு கேம் இருந்துச்சு. இதில் பாருங்கள் அவங்க பூஸ்ட்டுக்கு ஏம் பண்ணுறாங்க, அது ஒரு பிஸ்கெட்டில் விழுந்துச்சு. இருக்கிறதுலே பெருசாக இருக்கிற பார்த்து ஏம் பண்ணாங்க, ஆனால் அது கிடைக்கல. சின்னதாக ஒன்று கிடச்சிது. இதையும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற ரிங்கையும் தூக்கி தூக்கி போட்டு பார்த்தாங்க, வேறு எதுவும் கிடைக்கல. இருக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக போயிட்டாங்க. அதே வரிசையில் அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஃபேவரட்டான த்ரோ பால் வச்சுருந்தாங்க. இது ஒரு 3 பாலை கொடுத்து அந்த இதுக்கு கப்பை வந்து கீழே தள்ளி விட்டுருச்சுன்னா கீழே இருக்கிற அந்த பொம்மையில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அப்படியே உள்ளாடி போனால் மசாலா பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், 3D ஷோ, திகில் குகை அப்படின்னு நிறைய இருந்துச்சு. சைட்லேயே வாட்டர், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளாடி பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டமும் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான கேம்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து குலுக்கி சர்பத் வச்சுருந்தாங்க. அங்கே போய் ஒரு பூஸ்ட் குலுக்கு போட சொன்னோம். அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் போட்டாங்க, அப்புறமா கொஞ்சம் சிரப்பு, அதுக்கு மேலே கொஞ்சம் ஐஸ் கியூபு. அப்புறமா இவங்க அந்த பாலை ஊத்துறத பாருங்க, என்ன ஸ்டைலா ஊத்துறாங்க. பால் கவர்ல சின்னதா ஒரு ஓட்டையை போட்டு தூரத்துல இருந்து அந்த கப்பில் ஊத்துறாங்க பாருங்க இப்படின்னு. அதுக்கு மேல கொஞ்சம் சப்ஜாயும் ஊத்தி அதை குலுக்கி நம்ம ஆஷிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. நானும் குடிச்சுக்கிட்டேன், அவரும் குடிச்சுக்கிட்டாரு. எப்படி இருக்குன்னு கேளுமோ, சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டாரு. அப்போதான் அந்த கடைக்கார அண்ணன் கிட்ட கேட்டேன், என்னன்னா கூட்டமே காணும், 2 நாள் ஆச்சு ஓப்பன் பண்ணி, இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த அண்ணா சொன்னாரு, நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சில் வந்து திருவிழா இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அதனாலதான் எந்த ஒரு விளையாட்டும் எந்த ஒரு இதுவும் கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுனால லைட்டெல்லாம் அணைச்சிட்டாங்க, 9:30 ஆஃப் பண்ணிட்டாங்க எந்த கூட்டம் இல்லாத காரணத்தினால. நிறைய விளையாட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வரும், குழந்தைகளுக்கான போட்டு அந்த மாதிரிலாம் இனி தான் வர்றது மாதிரி சொன்னாங்க. ராட்சச பெலூனில் மட்டும் கொஞ்சம் குழந்தைங்க இருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா சொன்னாங்க சனி ஞாயிறு வாங்க, சனி ஞாயிறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் வந்துடும், எல்லா கேம்ஸும் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் வரதா இருந்தால் இந்த சனி ஞாயிறு வாங்க, கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், எல்லா கேம்ஸும் ரெடியாக இருக்கும். ஃபுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, டெல்லி அப்ளம், காலிஃப்ளவரு, பானிபூரி இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்புறமா ரிட்டர்ன் போகும்போது வந்து ஃபிஷ்ஷை வாங்கிக்கலாம் சொல்லி வந்தா நம்மளுடைய டிக்கெட்டை காணோம், அவர்கிட்ட சொன்னோம் டிக்கெட் இல்லை அண்ணா அப்படின்னு, டிக்கெட் இல்லாமல் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் கிரவுண்ட் எல்லாம் சுற்றி பார்த்து எங்களுடைய டிக்கெட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து அந்த நம்மளுடைய ஃபிஷ்ஷை வாங்கிக்கிட்டோம். ஒரு டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு ஃபிஷ்ஷை வச்சு என்ன தான் பண்ண, இந்த ரெண்டு ஃபிஷ்ஷையும் பார்த்ததும் நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா இந்த சின்ன மீனை கொடுத்துட்டாடா, பேனரில் பெருசாக போட்டுருந்தீங்க, வார 5000 பேருக்கு கலர் ஃபிஷ், இலவசம் அப்படின்னு. இந்த டிஸ்னிலேண்ட் பொருட்காட்சியில் யாரெல்லாம் வந்தீங்க, இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு இந்த வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம நாடோடி பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.